உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். நான் பிஇசி இசி இந்தியா 2018 பாஸ்ட் அவுட் நான். இசி பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஐடி கோர்ஸ்குள்ளே போகிறது பட் சஜஸ்ட் பண்ணாங்க, சரி ஏதோன்றதுக்காக தான் நான் வந்தேன். படிக்கணும், ஜாப் போகணுன்றதுக்கு தான், படிக்கணுன்றதுக்காக வந்தது இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் கோர்ஸ்க்காக வந்தேன். அப்புறம் சார் வந்து எதுக்கு டெஸ்டிங்கு, நீங்கள் ஏன் ப்ரோக்ராமிங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னாரு. சரி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் சரி பார்க்கலாம் அப்படின்றதான் உள்ளே போனது. அப்புறம் ஸ்டார்டிங் கிளாஸஸ்லாம் நல்லது, முத்து சார் இருப்பார், சூப்பராக இருப்பார், புரிஞ்சுது இப்படி தான் அப்படின்றது. டெய்லி அதை போய் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து உட்காந்து பண்ணுவோம். வந்து சொன்ன டாபிக் வந்து அன்னன்னைக்கும் முடிக்கணும், அப்போ தான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த மாதிரி ப்ளஸ் பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் உட்காந்து பண்ணுறது, நம்மளே நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் அது பண்ணுறது எல்லாமே, அப்படி எடுத்து பண்ணால் கன்ஃபார்ம் நல்லாவே பண்ணுவோம். என்னென்ன கஷ்டமாக இருக்கும் ஒரு இசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங் என்ட்ரியே என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வரக்கூடாது சார். எனக்கு தெரிஞ்சு பிளாங்காக வந்து இங்கே உட்காந்தால் தான் புரியும். இசி படிச்சிட்டோம் இப்படி வந்தால் நான் சும்மா வந்தேன், பிளாங்காக எதுவுமே இல்லாமல் இது கஷ்டமாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நான் வரல. நிஜமா தான் ஏதோ ஒன்று படிக்கலாம், நம்ம வருதோ இல்லையோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு வருது, நமக்கும் ப்ரோக்ராம் வருதுன்னு அந்த ஹோப் வந்த அப்புறம் தான் சரி இன்னும் தைரியமாக அடுத்து ஜாவாக்குள்ளே தான் போகலாம் அப்படின்றது. இப்போ டெய்லி எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணீங்க? ப்ராக்டிஸ் வந்து கிளாஸ்லேயே இங்கே உட்காந்து பண்ணுறது முக்கால்வாசி, வீட்டில் போய் பண்ணுறது வந்து ஒரு 1 hour. அதுக்கு மேலே நம்மளால் ப்ரோக்ராம் ஃபுல்லாக உட்காந்து பண்ணால் கன்ஃபியூஸ்லாம் ஆகிடுவோம். ஃப்ரெண்ட்ஸோடு அட் அ டைம் உட்காந்து பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஈஸி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்போ உட்காந்து அன்னன்னைக்கு ப்ரோக்ராம் அன்னைக்கு பண்ணுறோம். இப்போ வெளியில் சஜஸ்ட் பண்ணுறவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து டெஸ்டிங் பத்தி ஏதாவது நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணிருந்தீங்களா? டெஸ்டிங் பத்தி எதுமே தெரியாது. பேசிக்கா டெஸ்டிங்ல வந்து உங்களுக்கு ப்ரோகிராம் கம்மியா இருக்கும் இப்படி சொல்லி தான் இந்த டெஸ்டிங் போய் அனுப்பிச்சாங்க. ப்ரோகிராம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் டெஸ்டிங் அனுப்பிச்சாங்க. இது வரைக்கும் இப்போ நீங்க வந்து 1.5 மாசம் இருக்குமா? எத்தனை இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? பைலகம் வந்து 5 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வாக்கிங் 2. இப்போ ரெண்டாவது வாக்கிங் தான். ஒவ்வொரு இன்டர்வியூலயும் என்னென்ன ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு போயிட்டு வருவீங்க இல்லை, அதெல்லாம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண இன்டர்வியூ வாக்கிங் இன்டர்வியூ, லைனை பார்த்தாவே பயந்துடும். காலைல லேட்டாக வேறு போயிட்டோம், ஃபுல் லைனில் நின்று இருந்தோம் நாங்கள். எல்லாரும் சேரில் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு இடமே இல்லாமல் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட் ரவுண்டே வெளியே வந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் வெளியே இப்போ ஜிடி நல்லா பண்ணுவேன்னு எனக்கே தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் ஜிடி உள்ளே போய் உட்காந்து நான் ஒரு வாரத்தை கூட பேசாமல் வெளியே வந்த நாள் அதுதான், அது மறக்கவே மாட்டேன். செம்மையெல்லாம் பேசினாங்க, நம்மளால என்ன நம்ம உள்ளே போக முடியலையா, அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நம்ம என்ட்ராக முடியலையன்ற ஒரு மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அது விட்டு சரி பரவாயில்ல இது தானே அப்படின்ட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு. செகண்டு வந்து பைலகம் இருந்த அந்த இது, அது வந்து ஃபஸ்ட் ஒன்றே ஆப்ஸு, ஆப்ஸ் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியல, நிறைய தெரியல. அடுத்து போக போக இன்டர்வியூஸ் எல்லாமே ஆப்ஸ் எதுவுமே இல்லை. பைலகம் வந்து ஃபுல்லாக இதுவாக அந்த ப்ரோக்ராமிங் தான் எடுத்தோடனே, பேசிக் ப்ரோக்ராமிங் தான் எல்லாமே. அப்போதான் தெரிஞ்சது நம்ம பேசிக்கே இன்னும் சரியாக படிக்கல போல், நம்ம சும்மா லூப்பிங்னா என்ன இப்படி தான் பார்த்துக்கணும், ப்ரோக்ராமிங்கே அப்புறம் தான் படிக்கணும் போலன்ட்டு அதுக்கப்புறம் உட்காந்து உட்காந்து ப்ரோக்ராம் எழுது அப்புறம் தான் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த இப்போ என்ன ஹெக்ஸாவேரில் ஹெக்ஸாவேரில் என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? ஹெக்ஸாவேரில் மொத்தம் 5 rounds. ஃபஸ்ட் ரவுண்டு ஜிடி, ஜிடியில் ஃபஸ்ட் ரவுண்டு ஜிடி. ஓகே, எடுத்தோடனே ஜிடி போனோன்னு எல்லாம் எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது போல நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஏதோ சரி பொன்னாடி சும்மா உட்காந்தோம், இந்த வாட்டி பேசியாவது ஆகணுன்றதுக்காக பேச ஆரம்பிச்சு கடைசியில் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்தினாங்க. அப்புறம் நான் அமைதியாக ரிலாக்ஸாக சொன்னேன், சரி ஓகே அப்படின்ட்டு. ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் ஃபஸ்ட்டு எங்களே பேச, அவங்களே ஒரு எங்களே டாபிக் சூஸ் பண்ண சொன்னாங்க, நாங்கள் பண்ணல. அப்புறம் அவரே ஒரு டாபிக் கொடுத்தாரு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்னு, என்ன அந்த மாதிரி ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கும், எல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அது பண்ணக்கூடாது போல், நான் கரெக்டாக எப்படி இருக்கும்னு மட்டும் நான் பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது கான்செப்ட் இல்லை, வெறும் இது மட்டும்தான், நீங்கள் நிறைய பேசினாலும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னு அவர் அப்பப்பே ஒருத்தரோட இது சொல்லிட்டார் அவருக்கு. அது முடிஞ்சவொடனே ஆப்ஸ் அண்ட் டொமைன் டெஸ்ட், நான் ஈஸி பேக்ரவுண்டால 30 minutes எனக்கு டொமைன் டெஸ்ட் வந்து ஃபுல்லாக ஈஸி பேஸ்டிங் தான். ஈஸி கொஷின்ஸ் நம்ம படித்த 8 semester படித்த எல்லா கொஷின்ஸும் முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம், ஆப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர். டெக்னிக்கலில் வந்து எனக்கு ஜாவா தான், ஜாவா ஜேடிகேனா என்ன, ஜேவிஎம்னா என்ன, அண்ட்
என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சது. ப்ரோக்ராம் எனக்கு சரியாக தெரில, அது நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ தான் தெரியும் எனக்கு, இதுக்கு மேலே தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ரவுண்ட் ஹெச்ஆர் முடிஞ்சு, ஹெச்ஆர் அவ்வளோ ஒன்றுமே கேட்கல. அவங்க ப்ரோக்ராம் பண்ணலைன்னாலும் செலக்டட். ப்ரோக்ராம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பண்ணலை அப்படின்றத விட ட்ரை பண்ணியிருக்கீங்க, இந்த அளவு ட்ரை பண்ணதே பரவாயில்ல, வராமல் கொடுத்துருல அந்த மாதிரி. அவர் அதுக்காக தான் சொன்ன, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க அதுவரை அதுவே போதும், இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது. என்ன ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம் வந்து என் பேர், என் பேர் எங்கள் அப்பா பேரோடு சேர்த்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, செகண்ட் லெட்டர் ஸ்மாலு, தேர்ட் லெட்டர் கேப்ஸு, ஃபோர்த் லெட்டர் ஸ்மாலு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சது அந்த ஒரு கண்டிஷன், எப்படி அதை கேப்ஸாக மாற்றணும், அது ஒரு இது வேர்டு என்ன வரும் எதுவுமே எனக்கு தெரியல, அது மட்டும் சொன்னேன். அப்புறம் ஓகே சொல்கிறேன். அப்புறம் ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து வேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரவுண்டு, அது அந்த ஹெட்செட் மாட்டு அவங்க சொல்கிறது வந்து ரிப்பீட் பண்ணணும், டைப் பண்ணணும், ஸ்பீடிங் ஸ்பீட் டைப்பிங் அந்த மாதிரி நல்லா முடிச்சோன்னா அப்புறம் வந்து ரிசல்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ப்ராக்டிக்கலாக என்ன கஷ்டமாக இருக்கும் ஒரு, அதாவது எப்படி கேட்குறேன்னா, நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க பயப்படுறாங்கல்ல, ஐடியில் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து கரெக்டாக இல்லை, அந்த பயத்தில் உண்மையிலேயே வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கா? பயம் கரெக்டாக இல்லை, அவங்க ட்ரை பண்ணாமல் பயம் வந்தால் கன்ஃபார்ம் வேஸ்ட்டு தான் சார். நமக்கு வராது வராது நினச்சினே அவங்க இருப்பாங்க. எனக்குலாம் ப்ரோக்ராம்லாம் நான் ஃபுல்லாக மக்கப் படிச்சுதான், ஈஸியில் ப்ரோக்ராம் எல்லாமே மக்கப் பண்ணலாம், ரெண்டு மூணு பேஜில் மக்கப் பண்ணிலாம் நான் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த இதுதான் நான் இதை போய் நம்ம மக்கப் படித்தோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியல, எனக்கு புரிஞ்சதுனால அப்படி இருக்கலாம் மேபி, புரியலன்னா கஷ்டம். நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்களா? கேளுங்க ஜெகதீஷ், ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேளுங்க. All the best. Thank you. Thank you very much.